நண்பர்களே, இந்த பணியானது, இந்த கட்டிட பணியானது 26 ஜனவரி 2020 அடிக்கல் நாட்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதிலே இந்த சங்கத்திற்கென்று 53 லட்சம் ரூபாய் வைப்பு நிதியிலே இருந்தது. அந்த பணத்தை வைத்து மதிப்புக்குரிய நமது அவைத்தலைவர் டிகேஆர் குருசாமி அவர்கள் 5 லட்சம் ரூபாய் பெருமான கட்டட பணிக்கு தேவையான ஜல்லி மண்ணை கொடுத்து உதவினார்கள். அதனால் இந்த கட்டட பணியிருந்து அடிக்கல் நாட்டத்திலிருந்து அடித்தளத்திலிருந்து மேலே வந்தது. அந்த கட்டட பணியை பார்த்து உலகம் எங்கும் வாழும் தேவேந்திரகுல வேளாளர்கள் தாராளமாக நிதி பங்களிப்பு அளித்ததால் இன்றைய தினம் ஒரு சரித்திரத்திலே, வரலாற்றிலே ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய அளவிலே 2 வருடங்களிலே நமது சமுதாயத்திலே ஒரு மாபெரும் கட்டடத்தை நாம் இந்த உங்கள் கண் முன் நிறுத்தியிருக்கின்றோம். இப்பொழுது இந்த 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 தேதியிலே இந்த கட்டடத்திலே தரைத்தளம் கிரானைட் ஃப்ளோரிங் முடிந்துவிட்டது. கதவுகளில் சைடில் உள்ள கதவுகள் 5 கதவுகள் எல்லாம் வைத்தாகிவிட்டது. பிரதான வாசல், பிரதான கதவுக்கு மரங்கள் நிலை வைக்கப்பட்டுள்ளது. மரங்கள் எடுக்கப்பட்டு அந்த மரங்களை ஆற வைத்திருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாட்களிலே அந்த கதவை ஒரு கதவை சேர்க்கின்ற வேலையில் தொடங்கும். அதிலே கதவிலே மிகவும் அழகான நம்ம தேவேந்திரனுடைய படத்தை செதுக்கப் போகின்றோம். இன்னொரு பக்கம் நம்முடைய ஏறும் போரும் எமது வாழ்வு என்ற அடிப்படையிலே அதனுடைய சின்னத்தையை ஒரு கதவிலே செதுக்க இருக்கின்றோம். அடுத்து முதல் மாடியிலே மணமேடையிலே கிரானைட் ஃப்ளோர் போட்டாகிவிட்டது. 2 பெட்ரூம் சைடுலையும் அந்த அதாவது மணமகன் மணமகள் அறையிலையும் கிரானைட் போட்டு அதில் எல்லா ஏறக்கூடிய எல்லா வேலைகளையும் முடிந்து விட்டது. இந்த டாய்லெட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும், டாய்லெட் ஃபிக்ஸிங் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம மருத்துவக்குரிய மதுரை மருத்துவர் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய பங்களிப்பால் 3 லட்சம் ரூபாய் முதல்ல ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தார். அடுத்து இப்போது 3 லட்சம் ரூபாய் அனுப்பியதால் அதில் கிரானைட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தேவையான கிரானைட் முழுவதும் எடுத்துவிட்டோம். இந்த வாசக்கால் வைத்தவுடன் கிரானைட் ஃப்ளோரிங் நடக்கும். அப்புறம் சைடில் வந்து ஜன்னல்கள் வைக்க வேண்டும், கதவுகள் வைக்க வேண்டும். இதெல்லாம் முடித்து இதற்கெல்லாம் இன்னும் குறைந்தபட்சம் 25 லட்சம் ரூபாய் இருந்தால் எல்லா வேலைகளையும் முடித்து நமது இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து விடலாம். இந்த சங்கத்தினுடைய வரவு செலவு கணக்குகள் எல்லாம் இந்த சங்கத்தினுடைய பொருளாளர் திரு டி கே குமார் அவர்கள் அவருடைய அலுவலக அக்கௌண்டை பயன்படுத்தி டேலி கம்ப்யூட்டரில் டேலியிலே இந்த வரவு செலவு கணக்குகளை நாங்கள் பராமரிக்கின்றோம். ஆகவே எந்த தேதியில் யாரு கேட்டாலும் உடனடியாக அந்த கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்கின்ற தகுதியிலே இருக்கின்றோம். இந்த குறிப்பாக இந்த சங்கத்தினுடைய வரவு செலவு கணக்குகள் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பதால் நமது மக்களிடமிருந்து நிதி பங்களிப்பு தாராளமாக வந்து கொண்டிருக்கின்றது. இதிலே நிதி பங்களிப்பு அளித்தவர்களே 5 லட்சம் ரூபாய்க்கு மேலாக அளித்தவர்களுக்கு தனியாக ஒரு கல்வெட்டிலே இடம்பெறும். இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு மேலாக முதன் முதலாக இந்த சங்க நிர்வாகிகளை நம்பி திரு தங்கமலை ராஜபாளையம் அயன் குளங்குண்டத்தை சார்ந்தவர் ஓமனிலே பணிபுரிகிறார். அவர் 5 லட்சம் ரூபாய் நிதி பங்களிப்பு அளித்தார். அவருக்கு இந்த தருணத்திலே அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய கல்வெட்டு தயாராகிவிட்டது. அதை சுவரிலே பிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் வேலை. இது மாதிரி யாராரு மதிப்புக்குரிய மதிவான அன்பழகன் குடும்பத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். மதுரை டாக்டர் நாகேந்திரன் அவர்கள் 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ICF
ரவீந்திரன் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து விடுவேன் என்ற நம்பிக்கையிலே மாசம் 75,000 ரூபாய் 75,000 ரூபாய் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். ஸோ இந்த எல்ஐசியிலே வேலை பார்க்கும் நமது சொந்தங்கள் 7 லட்சம் ரூபாய் நிதி பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். அவருடைய 7 லட்சம் ரூபாய்க்கு யார் யாரே பணம் கொடுத்திருக்கின்றார்களோ அவருடைய பெயர்கள் எல்லாம் 10,000 ரூபாய்க்கு மேலே கொடுத்தவர்களுக்கு பெயரெல்லாம் கல்வெட்டிலே பதிக்கப்படும். ஸோ இது மாதிரி எல்லா விதத்திலையும் ஒரு தொழில் மாடர்ன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இணையதளம் அதாவது வெப்சைட்டு இன்ஸ்டாகிராம் எல்லா சமூக வலைதளங்களிலும் நாங்கள் அப்டேட் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வேலையும் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கட்டிடத்தை கண்காணிப்பதற்காக பொறியியல் குழு தனியாக இருக்கின்றது. அந்த பொறியியல் குழுவினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய டி தங்கராஜன் அவர்கள் பிடபிள்யூடிலே எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் எப்போது கூப்பிட்டாலும் இந்த சங்கத்தினுடைய கட்டிட பணியை பார்த்து அதை டெக்னிக்கலாக பொறியியல் மேற்பார்வை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் கூட அந்த கிரானைட் வாங்குவதற்கு கடந்த வாரத்திலே மருகூருக்கு பொருளாளருடன் கூட சேர்ந்திருந்தார். அதுபோல பேராசிரியர் பேச்சுக்குத்து அவர்களும் பொருளாளர் டி கே குமார் அவர்களும் பொறியியல் குழு தலைவர் டி தங்கராஜன் அவர்களும் 3 பேரும் சேர்ந்து மருகூர் சென்று அந்த கிரானைட் கற்களை பார்த்து ஆய்வு செய்து அதை விலையை பேசி அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். இப்படியாக இது வந்து யாருடைய தனிப்பட்ட முயற்சியும் கிடையாது, அனைவருடைய கூட்டு முயற்சியினால் இந்த கட்டடப்பணி நடக்கிறது. இந்த கட்டடப்பணிக்காக பல உறவுகள் தினந்தோறும் இதை நமக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிதி பங்களிப்பிலே நமது பல உறவுகள் அவர்களுக்கு தெரிந்தவர்களிடம் கூறி அவர்கள் மூலமாக நிதி பங்களிப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. இதை ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே குறிப்பிட்டு கூறுவதற்கு மிகவும் அதிகமான பேர் இருக்கின்றார்கள், யாருடைய பேராவது விடுபடலாம். ஆகவே இது என்ன எல்லோருடைய கூட்டு முயற்சியிலே இந்த கட்டடப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இதை விரைவாக முடித்து மக்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பயன்படுத்தும் இந்த முதலிலே கல்யாண மண்டபம் வாடகைக்கு விட்டு வருமானம் வந்தால் அந்த வருமானத்திலே 80% நமது மக்களுக்காக நமது மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக குறிப்பாக கல்வி விளையாட்டுத்துறை இந்த மாதிரி பல விஷயங்களிலே அவர்களுக்கு நிதி உதவி செய்வதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டு அந்த திட்டங்களும் ஒரு வழிமுறைகளை எல்லாருடைய சார்பிலும் எல்லாருடைய ஆலோசனை பெறிய வழிமுறைகள் வகுத்து அந்த வழிமுறைகளின்படி அதை அமுல்படுத்த முடியும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுடைய கட்டிடத்துடைய இருப்பிடமானது இந்த வருகின்ற நமது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தென்பகுதியிலிருந்து வருகின்ற அனைத்து பஸ்ஸுகளும் கோயம்பேட்டுக்கு செல்லாமல் இந்த கிளாம்பாக்கத்திலே ஒரு புதிய பேருந்து நிலையம் ஆசியாவிலே பெரிய பேருந்து நிலையம் இங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த பேருந்து நிலையத்திற்கு ஜஸ்ட் ஆப்போசிட் நமது கட்டிடம். நிச்சயமாக இந்த கட்டிடம் நமது தமிழ்நாட்டிலே ஒரு நமது சமுதாயத்திற்கு என்ன எல்லா மக்களும் ஒரு பெருமிதம் கொள்ளும் அளவுக்கு எல்லா ஜாதியினரும் ஒரு பெருமிதம் கொள்ளுகிற அளவுக்கு இந்த கட்டிடம் ஒரு அடையாள சின்னமாக அமையும். ஆகவே இதற்கு போக்குவரத்து வசதிக்கு மிகவும் வசதியான இந்த கட்டிடம் வசதியாக இந்த கட்டிடம் அமைந்துள்ளது. அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் அடுத்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரை மெட்ரோ ட்ரெயின் வசதி செய்யப்படும் செய்வதற்காக நம்ம ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. 2023 ஆரம்பித்து 2026 மெட்ரோ ஸ்டேஷன் வேலை முடிந்துவிடும். மெட்ரோ ஸ்டேஷன் வந்துவிட்டால் அந்த பஸ் ஸ்டாண்டிலே இறங்கி மெட்ரோ ஸ்டேஷன்லிருந்து சென்னைக்கு எங்கு வேணாலும் செல்லலாம். நமது மக்கள் தொழில் நிமித்தமாகவோ கல்வி நிமித்தமாகவோ வேலைவாய்ப்பு நிமித்தமாகவோ இங்கு வந்தால் ஓரிரு நாட்கள் குறைந்த வாடகைகளிலே தங்கி அவருடைய வந்த வேலையை முடித்து சிரமமில்லாமல் திரும்பலாம். அது போக இங்கு இப்பொழுது ஏற்கனவே
ஒரு லைப்ரரி நூலகம் மதிப்பிற்குரிய நமது ஆபிரகாம் ஐஏஎஸ் அவருடைய கடனையால் ஒரு லைப்ரரியுடைய லைப்ரரியை ஆரம்பித்து விட்டோம். அந்த லைப்ரரியிலே ஐஏஎஸ் அதாவது மத்திய அரசு பணிக்கானுடைய தேர்வுக்கும் மாநில அரசுடைய குரூப் ஒன் தேர்வுக்கும் எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் இருக்கின்றது. இந்த பயிற்சி மையத்தை இது நமது அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சிலவருடைய உதவினார் இங்கு தங்கி அந்த பயிற்சி மையத்திலே படித்து அதற்கான வசதியை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். கூடிய விரைவிலே அந்த இங்கு தங்கி பயிற்சி மையத்திலே படிக்கிற அளவுக்கு வசதிகள் செய்து தரப்படும். அது மிகவும் நமது மக்கள் அதாவது குறிப்பாக குரூப் ஒன் அண்டு மத்திய அரசு பணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் சென்டர் அந்த அதற்கான வசதிகளை செய்து கொடுப்போம் என்று செய்து ஒரு திட்டம் இருக்கின்றது. அந்த திட்டத்திற்கு மேலும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.